our country's 17th heart and memories in our soul, let us invite our secretary and correspondent, Mr. Garbiwet sir, to deliver welcome address on this special day. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்றார் கலாம். மாணவ செல்வங்களே, என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்தியாவால் முடியும் என்ற வாசகங்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். இங்கு நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்காக கூடியிருக்கின்றோம். குடியரசு என்றால் என்ன என்று எந்த மாணவனை கேட்டாலும் மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக ஆளப்படும் ஆட்சி என்று தாம் பள்ளியில் படித்ததை கூறுவர். குடியரசை பற்றி மேலும் சில ஆழமான கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலத்தில் உலகில் பெரும்பாலும் மன்னராட்சி முறையே இருந்தது. மன்னர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, அவர்களே பரம்பரை பரம்பரையாக ஆண்டு வந்தனர். இத்தகைய மன்னராட்சி முறையை மாற்றி சமீப நூற்றாண்டுகளில் உருவான ஆட்சி முறைதான் இந்த குடியரசு ஆட்சி. இந்த மக்கள் ஆட்சி முறையில் தலைவராக இருப்பவர் ஜனாதிபதி ஆவார். ஜனாதிபதியை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளே தேர்வு செய்வர். வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு அரசியல் அமைப்பின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் ஜனாதிபதி வரை தேர்ந்தெடுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் நமக்கு கொடுத்துள்ளனர். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து தேர்தலில் பங்கெடுத்து 100% வாக்களிப்பை செலுத்துகின்றானோ அன்றே முழுமையான குடியாட்சியை நம்மால் அனுபவிக்க முடியும். நீங்களும் உணர்ந்து உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் இதை உணர்த்துங்கள். ஒவ்வொரு ஆண்டும் தலைநகரில் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் முப்படைகளில் நாட்டுக்காக தம்மை அர்ப்பணித்த வீரர் வீராங்கனைகளை வீராங்கனைகளுக்கும் நாட்டிற்கு சிறப்பாக சேவை புரிந்த காவல்துறையினருக்கும் வீரதீர செயல்களை புரிந்த நாட்டின் தலை சிறந்த குடிமகன்களுக்கும் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவிப்பார். அதே போன்று நம் கல்லூரியிலும் நடப்பு கல்வியாண்டில் தன் அறிவையும் திறமையும் வெளிப்படுத்தி அவர்களுக்கும் அவர்களால் நம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழாவாக இவ்விழா அமைகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய இனிய விழாவில் தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நம் கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பிவிஎஸ்ஜே வசந்தகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்றும் வகைகிறேன். தியாகிகள் பெருமை நினைத்து தினம் பேசுவது மட்டுமல்ல தேசபக்தி. தனித்திறமை அதை வளர்த்து உலகில் நம்மையும் நம் தேசத்தையும் உயர்த்துவதே தேசபக்தி என்றவாறு திறமை சான்ற மாணவர்களை நித்தம் ஊக்குவிக்கும் நம் கல்லூரியின் நிர்வாக பெருமக்களையும் நம் கல்லூரியின் நிர்வாக குழு உறுப்பினர் பெருமக்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்று முகழ்கிறேன். முழுதாய் பாறையில் சிற்பம் செதுக்கும் முக்கிய வேலை செய்யும் பேராசிரியர்களை தலைமை தாங்கி வழி நடத்தும் நம் கல்லூரி முதல்வர் அவர்களையும் ஆற்றும் பணியில் ஆர்வம் கொண்டு அயராது உழைத்திடும் பேராசிரிய பெருமக்களையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். கற்றலின் கேட்டலே நன்று என்று உணர்ந்து பெரியோரின் பொன்மொழியை கேட்டு பயன்பெற வந்திருக்கும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம்,
சாதனைகளை படைத்திடுவோம் எந்த அருளால் எதுவும் வசமாகும் என்ற அப்துல் கலாமின் வாக்கை உண்மையாக்குவோம் என்று கூறி இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்பை நிறைவு செய்கிறேன். ஜெயில். Thank you, sir, for welcoming the gathering by elucidating the past history and present glories of our country. It is time for felicitation. May I now request our Vice President, Mr. N. T. Rajarajan, sir, to felicitate our chief guest with a shawl. I request our Treasurer, Mr. R. Chandramohan, sir, to felicitate our chief guest with a momentum. Republic Day is a celebration of unity, harmony, and heritage. May I now request our chief guest, Mr. P.V.S.J. Vasanthakumar, sir, member, KCS Kasinada College of Arts and Science, to deliver Republic Day address. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது கல்லூரியின் நிர்வாகிகள், நிர்வாக உறுப்பினர்கள், கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணாக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நமது சுதந்திர இந்தியாவின் 74வது குடியரசு தின விழா நாடு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது சென்னையில் உள்ள விருதுநகர் இந்து நாடார்கள் அபிவிருத்தி தர்மபண்டுக்கு பாத்தியப்பட்ட கேசிஎஸ் காசிநாடா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடைபெறும் இந்த குடியரசு தின விழாவில் பங்குவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு கிடந்த போது எண்ணற்ற தியாகிகளின் தியாகங்களாலும் பல போராட்டங்களாலும் உதாரணமாக உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளியானை வெளியேறு என பல போராட்டங்களின் வாயிலாக நாம் நமது சுதந்திரத்தை பெற்றோம். அந்த சுதந்திரத்தை போற்றி காக்கும் பொருட்டு நமது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 ஜனவரி 24 இயற்றப்பட்டது. அதை ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 அன்று நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் கொண்டாடுறோம், அது வந்து நம்ம சுதந்திரம் பற்றோம் எல்லாரையும். இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த ரெண்டு விழாவையும் வந்து நம்ம இந்த ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உறுதுணையாக இருந்த நம்மளுடைய தேச தியாகிகள் அவங்க பட்ட பல எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம யாருக்கும் அடிமைப்பட்டோ இல்லை கட்டுப்பட்டோ இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் கூட சொல்லிக்கலாம். மாணவர்கள் நாளைய வருங்கால தூண்கள். ஸோ நம்ம வந்து ஒரு 3 உறுதிமொழி மட்டும் இந்த குடியரசுக்கு வராத எடுத்துக்கலாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முதல்ல வந்து சுய ஒழுக்கம். ஒழுக்கம்ன்றது எல்லாருக்கும் தெரியும், டிசிப்ளின் சொல்லுவோம். இது வந்து நம்ம வந்து அடுத்த சொல்லிக் கொடுத்து நம்ம கற்றுக்கிறது. சுய ஒழுக்கம்ன்றது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு
வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடணும்ன்றது ரூல். பட் அதை வந்து கண்டிப்பாக டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய சுய உறுதி. கல்லூரிக்கு கரெக்டாக வர்றது, கல்லூரி பேராசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலாமா? ரெண்டாவது விஷயம் ஒற்றுமை. அந்த பீரியட்ல இருந்த அடிமைப்பட்டு இருந்த நம்மளுடைய இந்தியா வந்து நம்மளுடைய ஒற்றுமையினால தான் இந்த ஒரு சுதந்திரம் கிடைச்சி சுதந்திர காற்று நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ஒரு சுனாமி பேரழிவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கொரோனா தொற்றாக இருக்கட்டும், இந்த காலத்தில் இருந்த நம்ம ஒற்றுமை வந்து யாராலையும் குறைச்ச மாதிரி பெற முடியாது. இதே ஒற்றுமையை வந்து நம்ம வாழ்க்கையில் மாணவர்களாக இருந்த எல்லாருமே எல்லா நாளும் இந்த ஒற்றுமையை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஃபாலோ பண்ணலாமா? மூணாவது விட்டு கொடுத்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்மளுடைய ஜாதி மத பாகுபாடு இன்றி நம் அனைவரும் ஒன்று என உறுதி கொள்வோம். இப்போ சொன்ன குடியரசு தினம்ன்றது நார்மலாக ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது தான், மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி. இது வந்து மக்களாட்சின்னு சொல்கிறோம் முடிஞ்சு. இது வந்து இப்போ நம்ம இந்த குடியரசு தினங்களால் நம்ம இந்த உறுதிமொழியை மட்டும் தயவு செய்து ஃபாலோ பண்ணோன்றது என்னுடைய தலைமையாக இருக்கும். இந்த விழாவில் என்னை பங்கேற்க வைத்த சிறப்பித்த நம்மளுடைய பதிவு கல்லூரி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த். சுய ஒற்றுமை விட்டுக் கொடுத்தல் எனும் முத்தான ஒன்று கருத்துக்களை வித்தாக மாணவர்கள் மனதில் விதைத்து சென்ற ஐயாவுக்கு நன்றி. விழாவின் அடுத்த நிகழ்வாக மாணவர்களை, உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற மகாத்மாவின் வாக்கை ஏற்று அவர்களுக்கு விழிப்புணர்வையும் புரிதலையும் ஏற்படுத்தும் வகையில் அவர்களுள் ஒருவராக ஒரு சொல் பதமாக உரையாற்ற வருகின்றனர் நம் மாணவ செல்வங்கள். முதலாவதாக